தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் என்கிறார் திருவள்ளுவர். நமக்கான நீரினை நிலத்தின் அடியில் தேடாமல் வானத்தில் தேட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. 10 லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட சேலம் மாநகராட்சியில் பொழுதுபோக்கிற்கான இடங்கள் ஏதும் இல்லை. மழைநீர் சேமிப்பு, பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு என இரண்டு தேவைகளையும் ஒரு சேர பூர்த்தி செய்யும் வகையில் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் மூக்கநேரி, அள்ளிக்குட்டை ஏரி, போடிநாயக்கன்பட்டி ஏரி ஆகிய 3 ஏரிகளையும் புனரமைத்து வருகிறது. எதிர்வரும் பருவமழையை முன்னிட்டு ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ஏரிகளைச் சுற்றிலும் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வசதியாக பலமான பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமழை காலங்களில் சேலம் மாநகரத்தை வெள்ள பாதிப்பிலிருந்து தடுக்கும் வகையிலும் உயிர் நீரான மழை நீரை முழுமையாக சேகரிக்கும் வகையிலும் சேலம் மாநகராட்சி சார்பில் 63 கோடி ரூபாய் மதிப்பில் 3 ஏரிகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன. ஏரிகளுக்கான வரத்து வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதுடன் ஏரி நிரம்பும் தருவாயில் அந்த நீர் திருமணி முத்தாற்றில் கலந்திடும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் விவசாயிகளுக்கான நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது. விவசாயிகள், பொதுமக்கள் என இரு தரப்பினருக்கும் உகந்த வகையில் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர். கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய் இந்த ஏரி புனரமைப்பிற்காக தமிழ்நாடு அரசு மூலம் செலவு செய்யப்படுகிறது. இதன் மூலம் நிலத்தடி நீர் அதிகப்படுத்துவது மற்றும் அந்த ஏரியின் கொள்ளளவு அதிகரிப்பது, மேலும் இதன் ஆயக்கட்டு பகுதிக்கு நல்ல முறையில் தண்ணீர் செல்வதனால் விவசாயிகள் பலனடைவார்கள். மேலும் இந்த தண்ணீரானது, உபரி நீரானது எந்த விதமான குடியிருப்பு பகுதிக்குள் சென்று எந்த மக்களையும் பாதிக்காத வண்ணம் திருமணி முத்தாரில் சென்று சேருவதற்குண்டான அந்த வரத்து வாய்க்காலையும் தூர்வாரி நல்ல முறையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நீரின்றி அமையாது உலகு என்பதை நிரூபிக்கும் வகையில் சேலம் மாநகராட்சி எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகள் சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன. எதிர்வரும் பருவமழையின் போது மாநகராட்சி ஏரிகள் மட்டுமல்ல பொதுமக்களின் மனங்களும் நிறையும் என எதிர்பார்க்கலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாநகராட்சி அள்ளிக்குட்டை ஏரியிலிருந்து ஜி. விஜயகுமார்.